அவர் ஆட்சிக்கு வந்தா தானே அது நடக்க போறதே இல்ல, அதை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அவர் ஆட்சிக்கு வந்தா தானே அது நடக்க போறதே இல்ல, அதை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அவர் ஆட்சிக்கு வந்தா தானே அது நடக்க போறதே இல்ல, அதை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் வந்தாலும் வருமே தவிர, பாரதிய ஜனதாவிற்கு ஆட்சி அதிகாரம் என்பது தமிழகத்தில் எத்தனை குட்டிக்கர்ணங்கள் அடித்தாலும் சரி, எத்தனை ஐடி ரேடுகள் நடந்தாலும் சரி, எத்தனை ஈடிக்கல் ரேடுகள் நடந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தளவில் இது திராவிடமன். கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் வந்தாலும் வருமே தவிர, பாரதிய ஜனதாவிற்கு ஆட்சி அதிகாரம் என்பது தமிழகத்தில் எத்தனை குட்டிக்கர்ணங்கள் அடித்தாலும் சரி, எத்தனை ஐடி ரேடுகள் நடந்தாலும் சரி, எத்தனை ஈடிக்கல் ரேடுகள் நடந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தளவில் இது திராவிடமன். கிழக்கில் உதிக்கும் சூரியன் மேற்கில் வந்தாலும் வருமே தவிர, பாரதிய ஜனதாவிற்கு ஆட்சி அதிகாரம் என்பது தமிழகத்தில் எத்தனை குட்டிக்கர்ணங்கள் அடித்தாலும் சரி, எத்தனை ஐடி ரேடுகள் நடந்தாலும் சரி, எத்தனை ஈடிக்கல் ரேடுகள் நடந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்தளவில் இது திராவிடமன். அண்ணே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம், இன்னைக்கு வந்து ஆக்ஷன் பிளான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு வெளியே யார் இருக்க வேண்டும், மற்ற தலைவர்கள் தமிழகத்தில் எங்கே இருக்கணும், பெரியார் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி திருச்சி பொதுக்கூட்டத்தில் நாம் பேசியிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை 2026 மக்களுக்கு நாம் ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். பாரதிய ஜனதா கட்சினா என்ன, எதற்காக பாரதிய ஜனதா கட்சி நிற்கும், மக்கள் அந்த சாய்ஸுக்கு ஓட்டு போட போகிறாங்க. அதனால் இவர்கள்னால் பயந்து பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரை அவருடைய நாட்கள் என்னப்பட ஆரம்பித்து விட்டார்கள் மக்கள். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். ஏன்னா அது ஒரு டாக்ஸிக் ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியே ஒரு விஷம். மதத்தை வைத்து அரசியல் செய்வது, ஜாதிகளை தூண்டிவிட்டு பிளப்பை நடத்துவது, இதுதான் திமுகவினுடைய 70 ஆண்டுகால திராவிட அரசியல். இதில் எந்த ஒரு பெருசும் கிடையாது. எல்லா இடத்துலையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா பாயிண்ட்டோட பேசுகிறேன், தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்குன்னு பேசுகிறோம், எல்லா ஓட்டைகளையும் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்களுக்கு நாம் ஒரு சாய்ஸ் கொடுக்குறோம். எங்களுக்கு தெரியும், ஒரு இந்து எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவன் கிடையாது, என்னையும் உட்பட. அதே நேரத்தில் அந்த இந்துக்கு அவனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற ஆசையும் இருக்கும். அந்த சாய்ஸை நாம் கொடுக்குறோம். அது ஜனநாயக ரீதியிலே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது 2026 செய்து காட்டுவோம். அப்போ 2026 வரைக்கும் அவங்க காத்திருக்கணும். 2026 வரைக்கும் ஆர்எஸ் பாரதி அவர்களும் கனிமொழியும் காத்திருக்கணும். 2026 வரைக்கும் அலாரம் வச்சு கேலண்டரில் எழுதி வச்சுக்கிட்டோம். 2026 தேர்தல் முடிந்த பிறகு அது நடக்கத்தான் போகும்.